முதல்வர் ஸ்டாலின் அரசு பயணமாக துபாய் அபுதாபி சென்று வந்தார் அவருடன் குடும்பத்தினரும் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த பயணத்தில் ஆறு நிறுவனங்கள் ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்தில் தொழில் துவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதன் பின்னணியில் முதல்வரின் மருமகன் சபரீசன் முக்கிய பங்காற்றியுள்ளார் இதை முன்னதாகவே மத்திய உளவுத்துறை அறிந்து மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்தது இதனால் முதல்வரின் பயணம் முழுவதையும் மத்திய உளவுத்துறையினர் அமலாக்கத்துறையினர் கண்காணித்தனா் மத்திய உளவுத்துறை அலுவலர்கள் துபாய் அபுதாபிக்கு சென்று நிகழ்வுகள் குறித்த விவரங்களை சேகரித்து மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளனர் பணப்பரிமாற்றம் நடந்ததா என்பது குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளது அமலாக்கத்துறை அறிக்கை அளித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கலாம் என்கிறது டில்லி வட்டாரம் அதேபோல் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலையும் தனக்குரிய வழிகளில் முதல்வர் பயணம் தொடர்பாக சில தகவல்களை திரட்டியுள்ளார் கவர்னர் ரவியிடம் அவற்றை வழங்க திட்டமிட்டுள்ளாராம்